பாஜக தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற தேர்தல் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு மே 7 தேதியன்று 93 தொகுதிகளில் நடைபெற்றது. இதில் குஜராத் மாநிலத்தின் 26 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இப்படியிருக்க வாக்குப்பதிவு நடைபெற்று அன்று குஜராத்தின் தாகோத் மக்களவை தொகுதியில் வாக்குச்சாவடியொன்றில் வாக்களிக்க வந்த உள்ளூர் பாஜக தலைவரின் மகன் செய்த செயல் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது விஜய் பாபோர் எனும் அந்த நபர் பார்த்தம்புரா கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையம் எண் 220க்குள் நுழைந்து வாக்குப்பதிவு இயந்திரத்தை கையில் ஏந்தியபடி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் லைவ் வீடியோ ஒளிபரப்பு செய்தார். அதை தடுக்க வந்த அதிகாரிகளிடமும் தவறாக நடந்து கொண்டார். அதையடுத்து அந்த தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் பிரபாகரன் தாவியாட் விஜய் பாபோருக்கு எதிராக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்தார். பின்னர் அந்த நபரை கைது செய்ய கோரியும் குறிப்பிட்ட அந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் எனவும் எதிர்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. இதற்கிடையில் அந்த நபர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து அந்த வீடியோவை நீக்கினார். இருப்பினும் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிவிட்டது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம். அதையடுத்து சாந்திராம்பூர் வருவாய் நிர்வாகத்தின் தலைவர் பதான் அளித்த புகாரின் அடிப்படையில் விஜய் பாபோர் உட்பட 2 பேர் மீது ஐபிசி பிரிவுகள் 128, 121, 122, 131 பி, 171 டி, 135 ஆகியவற்றின் கீழ் போலீசார் FIR பதிவு செய்து கைது செய்தனர். இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த உத்தரவிட்டிருக்கிறது.